بسم الله الرحمن الرحيم. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு செய்தியை பாருங்க. சுபஹானல்லாஹ், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, அல்லாஹு தஆலா மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான், மிகவும் சந்தோஷப்படுகிறான். எந்த டைம் வந்து சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி, அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்திஹி ஹீன யதூபு இலைஹி. அல்லாஹு தஆலா மிகவும் கடுமையாக சந்தோஷப்படுகிறான், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். எந்த டைம்ல தெரியுமா? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரம் என்று அல்லாஹ் எந்த சொல்லல. அல்லாஹ்வை வணங்கக்கூடியதுல மிகவும் சந்தோஷப்படுவான், அதுல எந்த சந்தேகம் இல்ல. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல எப்படி சொல்றாங்க, ஹீன யதூபு இலைஹி, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யக்கூடிய நேரத்திலே. அப்ப நம்ம தௌபா செய்யணும்னு ஆரம்பத்தில் சொன்ன நிபந்தனையை நம்ம கவனிக்கணும், அப்படியே இல்லையா? அப்ப நிபந்தனையெல்லாம் கவனிச்சு தான் நம்ம இந்த தௌபா விளங்கிக் கொள்ளணும். அப்ப ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா கடுமையாக சந்தோஷப்படுகிறான், மிகவும் சந்தோஷம் அடைகிறான். ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, ஒரு மனிதன் புரிஞ்சு கொள்றதுக்காக. எப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு பிரயாணம் செய்கிறான், பாலைவனத்திலே பிரயாணம் செய்கிறான். அவனுடைய பிரயாணம் நெடுந்தூரமாக இருக்கிறது. பாலைவனத்திலே பிரயாணம் செய்யும் பொழுது திடீரென்று அவனுடைய அந்த வாகனம், அவன் சென்ற வாகனத்தை என்ன செய்கிறான், தொலைத்து விடுகிறான். அவனுடைய வாகனத்தில் எல்லா கட்டுச்சாதனமும் இருக்கிறது, உணவு உடை அனைத்து தேவையான கட்டுச்சாதனங்கள் அவனுடைய வாகனத்தில் இருக்கிறது. அவன் திரும்பி வரையலுமா? அவன் இருக்கக்கூடிய இடம் பாலைவனம். இவன் நம்பிக்கை இழந்தவனாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மரத்தடியிலே என்ன செய்தான், சாய்கிறான். ஒரு மரத்தடியில் என்ன செய்வன், தூங்குகிறான், சாய்கிறான். தூங்கி எழும்பி பார்க்கிறான், அப்ப இவன் நம்பிக்கை இழந்துட்டான். என்னுடைய எல்லா சாதனங்களும் என்ன, அந்த வாகனத்தில் இருக்கு, இதுக்கு பின்னால எனக்கு என்ன செய்யறாது, தப்ப முடியாது. தண்ணியும் இல்ல, உணவும் இல்ல, எதுவும் இல்ல பாலைவனத்துல. அப்ப இதுக்கு பின்னால அந்த மரணம் தான் ஒரு நம்பிக்கைய, அந்த நம்பிக்கை இழந்த நிலைமையெல்லாம் தூங்குகிறான். திடீரென எழுப்பி பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் எதிர்க்கு அவனுடைய வாகனம் இருக்கிறது, அவனுடைய கட்டுச்சாதனம் இருக்கிறது. இந்த நேரத்திலே நபியங்க சொல்றாங்க, அந்த அவனுடைய அந்த ஒட்டகத்துடைய அந்த வாகனத்தை அந்த மனிதன் பிடித்துக் கொண்டு சொல்வானாம், மின் சித்தத்தில் ஃபரஹி, அவனுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான சந்தோஷத்தின் காரணமாக. சந்தோஷமா இல்லையா? சொல்வன, அல்லாஹும்மா அந்த அபதி வான ரப்புக், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பன்னு சொல்வானாம். சந்தோஷத்தின் காரணமா அவனை அறியாம செய்வான். அல்லாஹும்மா அந்த ரப்பி, அதாவது அல்லாஹும்மா அந்த அபதி, யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப்பன்னு சொல்வான். இது அகீதால வந்து ஆஹா இப்படி சொல்லலாது. ஒருவன் வேணுமென்றே தெரிஞ்சிட்டு சொன்னான்னு சொன்ன, அவன் குஃபுருக்கு போயிடுவான். வணங்கதா ரசூலுல்லாஹ் சந்தோஷமாக இவன் இப்படி சொல்வான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபியங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா இதை விட சந்தோஷப்படுவானாம். ஒரு மனிதன் அந்த நேரத்தில் எப்படி கடுமையாக சந்தோஷப்படுவானோ அதை விட அல்லாஹு தஆலா என்ன செய்வானாம், தன்னுடைய அடியார்கள் அவகிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது கடுமையாக சந்தோஷப்படுகிறான். சுபஹானல்லாஹ்.